நான் பார்க்கல. ஐயோ, முதலாளி வந்துட்டாரு, கண்டுபிடிச்சிட்டு வரான். இல்லப்பா தம்பி, லஞ்சு வர வெளியில் உங்கள் அம்மாவை பார்த்தேன், ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போகிறாங்களாம். உன்னை ஹோட்டலில் சாப்பிட்டுக்க சொன்னாங்கப்பா. நான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தேன், சரின்னு உனக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அம்மா வரதுக்கு நாளை கூட ஆகுமா? நீ வீட்டில் படுக்க பயமாக இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து படுத்துக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீ போய் டைமுக்கு சாப்பிடு, கடையை நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரிண்ணா, சாப்பிட்றேன். இதே மனசாட்சி கூட பிறந்த தம்பியாக பார்க்குறாரு நம்மளை, அவர் காசு திருட இன்னைக்கு எப்படா மனசு வந்தது. இப்போ வரைக்கும் ஒரு சில முதலாளிங்க அவங்க கடையில் வேலை செய்கிற ஆட்களை அவங்க கூட பிறந்த அண்ணனாவோ தம்பியாவோ தான் பார்க்குறாங்க.